அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஃப்சி மாஷால்லா ஃபுட் கோர்ட். இன்னைக்கு நான் ரொம்பவே டேஸ்டியான அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான வேர்க்கடலை துவையல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இதோடைய குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றாமல் நம்ம இந்த வேர்க்கடையிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்து, அதாவது மீடியம் ஹீட்டில் வந்து நீங்கள் இதை வறுத்து எடுக்கணும். ஸோ கொஞ்சம் பேஷண்ட் தேவை. இப்போ ஒரு 10 ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம ஃப்ரை பண்ண பார்த்திங்கன்னா இது கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் தோல் வந்து உறிஞ்சிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு நிமிஷம் இல்லை 2 நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. ஸோ பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு இது ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சிடலாம். ஸோ இப்போ தோலை உரிச்சாச்சு. பருப்பை வந்து மிக்சியில் போட்டுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய், வெங்காயம் நான் ஜஸ்ட் ரேண்டமாக வெட்டி வச்சுருக்கிறேன், ஷேப்பாக வெட்டணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து டாமரின் ஜூஸ், புளி தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு. ஸோ இப்போ இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை நல்லா அரைச்சாச்சு. நம்மளுடைய சுவையான வேர்க்கடலை துவையல் ரெடி. இது வந்து கஞ்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சிக்கோங்க. இந்த துவையல் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டிமா வந்து அம்மிக்கல்லில் தான் அரைப்பாங்க. எங்கள் அம்மாவும் அம்மிக்கல்லில் தான் அரைப்பாங்க. மிக்ஸி இருந்துச்சு எங்கள் அம்மா ஜெனரேஷனில், பட் இருந்தும் அம்மிக்கல்லில் நம்ம அரைச்சி சாப்பிட்ற டேஸ்ட்டே ரொம்பவே தனி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்கிட்ட அந்த ஃபேசிலிட்டி இல்லை. ஸோ நான் மிக்ஸர் ஜாரில் தான் அரைச்சிருக்கேன். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இதை அம்மி இதில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய சேனல் எம்எஃப்சிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.